நவீன இத்தாலியின் தந்தையும் ஒன்றுபட்ட இத்தாலியை உருவாக்கியவருமான ஜுசேபே கரிபால்டி போன்றவர்கள் நினைவு கூறப்படும் இத்தாலியில் சர்வாதிகாரி முசோலினியும் சர்வதேச கவனத்தை ஈர்த்தவராக விளங்குகிறார். பாசிசம் என்கிற தீவிர அரசியல் சித்தாந்தம் சர்வாதிகாரி பெனிட்டோ முசோலினி மூலம் 20ஆம் நூற்றாண்டில் அறிமுகமாகியது. 1922ஆம் ஆண்டு முசோலினியும் அவரது பாசிச கட்சியும் இத்தாலியில் பதவிக்கு வந்தபோது பாசிச கோட்பாடு ஆரம்பமாகியது. 1933ஆம் ஆண்டு ஜெர்மனியில் பதவிக்கு வரும் சர்வாதிகாரி அடால்ஃப் ஹிட்லர் முசோலினியை பின்பற்றி நாசிசம் என்கிற பெயரில் பாசிச கோட்பாட்டை உருவாக்கினார். பாசிசம் என்பது அதிகாரம் மிக்க ஒரு தலைவனையும் அந்த தலைவனை கண்மூடித்தனமாக பின்பற்றும் மக்கள் கூட்டத்தையும் கொண்ட அரசாங்க முறை என்கிற ரீதியில் விளக்கப்படுகிறது. அரசுக்காக மக்களே தவிர மக்களுக்காக அரசு இல்லை என்கிற சித்தாந்தத்தை கொண்டதாகவும் இது விளங்கி இருக்கிறது. ஆனால் இந்த தத்துவம் வெற்றி பெற்றதாக வரலாறு இல்லை. 2ஆம் உலகப் போர் காலகட்டத்தில் பாசிச கோட்பாட்டின் தந்தை முசோலினி கொடூரமாக கொல்லப்பட்ட கதை உலகம் அறிந்தது. இப்படி அள்ள குறையாத அட்சய பாத்திரம் போல பல நூற்றாண்டு கால நிகழ்வுகளை ஆச்சரியமும் அதிர்ச்சியும் கலந்த வரலாறாக கொடுத்து கொண்டிருக்கும் இத்தாலி அழகுக்கும் பஞ்சமில்லாத நாடுதான். இங்கே ஏராளமான சுற்றுலா பகுதிகளும் இருக்கின்றன. அவற்றில் இத்தாலியின் வடகிழக்கு பகுதியில் உள்ள வெனிஸ் உலக புகழ்பெற்ற சுற்றுலா நகரம். இது ஒரு தண்ணீர் நகரம். வெனிஸ் மொத்தம் 117 தீவுகளை கொண்டது. இவற்றின் ஊடாக 150 வாய்க்கால்களும் ஓடுகின்றன. நிறைய சிறு பாலங்கள் இக்கால்வாய்களை கடக்க உதவுகின்றன. கொண்டோலா எனப்படும் படகுகளும் போக்குவரத்திற்கு பயன்படுகின்றன. இத்தாலியின் பெரிய துறைமுக நகரமாகவும் இது விளங்குகிறது. உலகின் அதிகமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்லும் இடமாகவும் வெனிஸ் இருக்கிறது. இங்குள்ள கட்டுமானங்கள் பலவும் மரப்பலகைகள் மேல் எழுப்பப்பட்டவைதான். நெருக்கமாக இணைக்கப்பட்ட பலகைகள் மீது செங்கல் மற்றும் கற்களை கொண்டு கட்டிடங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. மணல் களிமண் கலவை அவற்றை இணைக்கின்றன. சில கட்டிடங்கள் 600 ஆண்டுகளுக்கு மேல் பழமையானவையாக சொல்லப்படுகின்றன. இதேபோல மிலன் உள்ளிட்ட பல நகரங்கள் இத்தாலியில் புகழ்பெற்று விளங்குகின்றன. கிபி 12ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த பைசா நகரத்து சாய்ந்த கோபுரம் இத்தாலியில்தான் இருக்கிறது என்பதும் இது உலக அதிசயங்களில் ஒன்றாக விளங்குகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இத்தாலி பல புகழ்பெற்ற மனிதர்களையும் ஈன்றெடுத்திருக்கிறது. உலகின் மாபெரும் கலைஞரான மைக்கேல் ஆஞ்சலோ இத்தாலி நாட்டைச் சேர்ந்தவர்தான். சிற்பி, கவிஞர், ஓவியர் என்று பன்முகத்தன்மை கொண்ட இவர்தான் பீட்டா என்கிற சிற்பத்தை வடித்தவர். இந்த சிற்பம் சிலுவையிலிருந்து இறக்கப்பட்ட இயேசு மரியாளின் மடியில் படுத்திருப்பது போல வடிக்கப்பட்டிருக்கும். இவர் வரைந்த சிஸ்டைன் சாப்பல் என்கிற ஓவியம் உலக புகழ்பெற்றது. இதேபோல உலக புகழ்பெற்ற மோனாலிசா ஓவியத்தை வரைந்த லியானார்டோ டாவின்சியும் இத்தாலி நாட்டவர்தான். வானொலியை கண்டுபிடித்த மார்க்கோனி, நவீன தொலைநோக்கியை கண்டுபிடித்த கலீலியோ கலீலி ஆகிய விஞ்ஞானிகள் இத்தாலி நாட்டைச் சேர்ந்தவர்கள்தான். புகழ்பெற்ற பந்தய கார்களில் ஒன்றான ஃபெராரி இத்தாலி நாட்டில்தான் தயாரிக்கப்படுகிறது. இத்தாலிய மொழியே இத்தாலியின் ஆட்சி மொழியாக இருக்கிறது. 5.5 கோடி மக்கள் இம்மொழியை தாய்மொழியாக பேசுவதாகவும் உலகளவில் 15 கோடி மக்கள் இம்மொழியை பேசுவதாகவும் கணக்கிடப்படுகிறது. அதே நேரம்
சிறுபான்மையினரின் மொழிகளும் அவர்கள் வசிக்கும் பகுதிகளில் ஆட்சி மொழியாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. பிரெஞ்சு, ஜெர்மன் மொழிகள் சில வட்டாரங்களில் பேசப்படுகின்றன. கால்பந்தாட்டம் இந்நாட்டின் முக்கிய விளையாட்டாக விளங்குகிறது. இப்படி பல தகவல்கள் இத்தாலியை பற்றி அடுக்கடுக்காக வலம் வருகின்றன. மொத்தத்தில் இத்தாலி என்பது ஆச்சரியங்கள் நிறைந்த ஒரு தேசம்.